வெல்கம் டு தமிழ் சினிமா ஃப்ரெண்ட்ஸ். எஃப்ஐஆர் திரைப்படத்துடைய 100% படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட டப்பிங் ஒர்க்லாம் வந்து தற்போது போயிட்டுருக்கதா படக்குழு தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் எஃப்ஐஆர் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் திறக்கப்பட்டு உடனே வந்து தியேட்டரில் வந்து நேரடியாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தின் நாயகனான விஷ்ணு விசால் அவர்களே வந்து சொல்லியிருந்தார். இந்த படத்துக்கு வந்து இயக்குனராக வந்து ஆனந்த் அவர்கள் வந்து இயக்குறாங்க. இந்த படத்தில் மஞ்சுமா மோகன் மற்றும் ரைசா கௌதம் மேனெலாம் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்போது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோடைய அடுத்த அப்டேட் கூடிய விரைவாக வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக கழுத்தில் சந்திப்போம் திரைப்படம் இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் ஜீவா, அருண்நிதி, பிரியா பவானி சங்கர், மஞ்சுமா மோகன்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்லாம் திறந்த உடனே வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து படக்குழு தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வந்து தெலுங்குலையும் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெளியாகிருக்கு. அடுத்தபடியாக பா ரஞ்சித் அவர்கள் இயக்கத்தில் ஆர்யா அவர்கள் பாசரா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சல்பேட்டா. ஸோ இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்புலாம் தற்போது வந்து தொடங்கியிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஆர்யா கலையரசன் தான் வந்து வில்லனாக பண்ணுறாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்குள்ளே, அதாவது இந்த மாதம் தீபாவளிக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. மேலும் இந்த திரைப்படத்தில் ஆர்யா அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு சில இமேஜ்லாம் வந்து இணையத்தில் ரொம்பவே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அடுத்தபடியாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கூடிய விரைவாக வந்து தொடங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய் மற்றும் பலர் வந்து நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கொரோனாவால் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிகராக பண்ணுற கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவியெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் லுக்கில் தான் வந்து தோன்றாங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பை இலங்கையில் வந்து நடத்தப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு. கூடிய சீக்கிரமாக அதற்கான பணியும் வந்து தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம அஜித் அவர்களுடைய வலிமை ஷூட்டிங் வந்து தற்போது ஹைதராபாத்தில் ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய அப்டேட் ஒன்று கூட வரலன்னு தல ரசிகர்கள் ரொம்பவே வந்து சோகத்தில் இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். மேலும் இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இரண்டு பாட்டு வந்து போட்டு முடிச்சுட்டாராம். ஸோ இந்த திரைப்படத்துடைய பீஜியம் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வலிமை படத்துடைய ஃபஸ்ட் லுக் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன பல படங்களுடைய மற்ற அப்டேட்லாம் எப்போ வருது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற வீடியோ தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.